மீட்பராம் ஆண்டவர் இயேசுவின் அற்புத நாமத்தில் அன்பானவர்களே உங்களை வாழ்த்துகிறோம். சர்வலோகத்தின் ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தருடைய பலத்த நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறோம். தேவன் தானே அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே உங்களை எல்லாரையுமாய் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து ரட்சிப்பின் ஆசீர்வாதத்தினாலும் ரட்சிப்பின் சுகபலத்தினாலும் தேவ சமாதானத்தினாலும் உங்களை கர்த்தர் நடத்துவாராக. 90 சங்கீதம் 15 வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தாவே நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஈடாக எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தியருளும் என்று சொல்லி. இந்த அரேபிய தேசங்களெல்லாம் ஒரு காலத்தில் வனாந்தர பூமிகள், மிக துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு காலத்தில் கண்டார்கள். ஆனால் என்ன ஆசீர்வாதம், தேவனாகிய கடவுள் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால இந்த நாடுகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செழிப்படைந்திருக்கிறது. ஆண்டவராக இயேசுவை ஆராதிக்கிற கிறிஸ்தவ நாடுகளெல்லாம் இந்த அரேபிய நாடுகளிலே எண்ணெய் எடுப்பது எப்படி, அந்த எண்ணெயை பிரித்து வாகனங்களுக்கு அனுப்புவது எப்படி என்ற அந்த ஞானத்தை இந்த அரேபிய தேசத்தில் ஒரு காலத்தில் அவர்கள் கற்றுக் கொடுத்ததின் விளைவு எண்ணெய் வளத்தினாலே இந்த தேசங்களெல்லாம் செழிப்பாக இருக்கிறது. ஆமன் அன்பானவர்களே, கர்த்தராகிய தேவன் ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இன்றைக்கும் அப்படியே பெருக பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஆமீர். அருமையானவர்களே, அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆகவே கடந்த காலத்தில் உங்கள் வாழ்வில் எத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் நீங்கள் பார்த்திருந்தாலும் ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை நீங்கள் தேடும்போது அந்த துன்பங்களுக்கு ஈடாக நூறத்தனையான நன்மைகளையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் சுகபலத்தையும் தேவ சமாதானத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் தானே துன்பங்களை ஜெயிக்க தரிதரங்களை ஜெயிக்க பரலோக ஆசீர்வாதங்களினாலே உங்களை எல்லாம் உயர்த்தி நடத்த தேவன் வல்லவராகவே இருக்கிறார். ஆகவே இன்றைக்கும் கூட கண்ணீரில கவலையில துயரத்தில் துக்கத்தில் இருக்கிற எவர் ஒருவருமே ஆண்டவராக இயேசுவை முழு உள்ளத்தோடு கூட விசுவாசிக்கும் போது கடந்த காலத்தின் துன்பங்களுக்கு ஈடாக பல ஆயிரம் அத்தனையான ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை நிரப்பி உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். எத்தனை அன்புள்ள ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் என்று கவனித்தீர்களா? நாம் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, ஒரு காலத்தில் இந்த நாடுகளெல்லாம் எத்தனை வறட்சி, எத்தனை வனாந்தர பூமியாய், எத்தனை பாடுகளோடு இவர்கள் இருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுவே உம்மை ஆராதிக்கிற ஜனங்கள் இந்த நாடுகளுக்கு வந்தபோது செழிப்பின் வாசல்களை நீ திறந்து காட்டினீர். உமது நாமத்தினால ஆபிரகாமுக்கு தந்த வாக்குத்தத்தத்தை கிறிஸ்து இயேசு வழியாக அப்படியே நிறைவேற்றி வனாந்தரங்களை செழிப்புள்ள நாடுகளாக நீர் உருவாக்கி உயர்த்தியிருக்கிறீர். இது மனித திறமையால் நடந்ததல்ல, இது உமது சுத்த கிருபியால் நடப்பது. உமக்கே கோடி நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.